நாம் என்ன தான் இப்போ எல்லாரும் நகரங்களில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனங்கள், அதாவது காடுகள் தாங்க. அந்த காடுகளை வளமாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் தான். ஆனால் இப்போ நாம் காடுகளையும் அழிச்சிட்டு வரோம், வனவிலங்குகளையும் அழிச்சிட்டு வரோங்க. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யானைங்க வந்து மனுஷங்க கூட சண்டை போடுற மாதிரியும், இல்லை யானைங்க வந்து மனுஷங்களை தாக்குறது, இந்த மனுஷங்க யானையை தாக்குறது, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வைரலாக வந்துட்டு தாங்க இருக்குது. இதில் யார் மேலே தப்பு அப்படின்ற ஒரு டிபேட்டே நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க மேலே தான் தப்பு இருக்குது. ஏன் இந்த யானைங்க தான் நம்ம வாழ்கிற இடத்துக்கு வருது அப்படின்னா, இல்லைங்க, நாம் தான் யானைங்க வாழ்கிற இடத்துக்கு போயிட்டோம். காடுகளை அழிச்சாங்க, நம்ம வீடு கட்டினா என்ன ஆகும், யானைங்களோட வழிபாதை அதுவாக தான் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களை தாக்கிய யானையோட வைரலான வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போங்க. அந்த வரிசையில் இப்போவும் ஒரு வீடியோ நம்ம சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு தாங்க வருது. அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானை தான் குட்டியோட ரோடை கிராஸ் செய்ய போகுதுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க எல்லாரும் பார்த்துட்றாங்க. ஸோ ஒரு கார் அப்படியே ஓரமாக நிற்குது, ஆப்போசிட் சைடில் இன்னொரு கார் நிற்குது, இந்த சைட் வாகனங்கள்லாம் நின்றுட்டுருக்கு. சரி, அந்த யானை கிராஸ் ஆகி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இரண்டு வனமகன்கள், அதாவது இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பைக்கில் லுங்கிலாம் கட்டிக்கிட்டு ஸ்மார்ட்டாக ஸ்பீடாக அப்படியே சர்றுன்னு யானையை கிராஸ் பண்ணி போயிடலாம், அப்படியே கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. யானையை பார்த்தவொன்னே கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுச்சு, பயந்துட்டாங்க. உடனே பயந்து என்ன பண்ணாங்க, யூட்டன் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த யானை கிட்டே இவங்க மாட்டிக்கிட்டாங்க. சரி அப்பா சாமி உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு வண்டியை அங்கேயே தொப்ப கட்டின்னு போட்டுட்டு இவங்க திப்பு திப்புன்னு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யானையும் பார்த்தீங்கன்னா தான் குட்டியோட அழகாக அந்த இடத்த கிராஸ் செஞ்சு போயிடுச்சு. அந்த சைடு தான் அந்த யானை தண்ணி குடிக்க போயிருக்கு, அதுக்குள்ளே அதை சும்மா பிடிச்சி நோண்டிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக அங்கே இருந்த வனத்துணையர்கள் அங்கேயே கை காமிச்சு, நான் தான் அப்போவே சொன்னலை இந்த சைடு வராதிங்கன்னு, போச்சா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேளிக்கை பண்ணியிருக்காங்கங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது, உங்களுக்கு பகிரணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வேற ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.